அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் சங்கர் பிரியன். இன்னைக்கு ரஷ்யா யுக்ரைன் போர் மோதல் அப்படிங்கிறது வந்து இன்னும் கூட தனியாமல் நீண்டுகிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் பல்வேறு நாடுகள் வந்துட்டு இந்த நாடுகளுக்கு ஆதரவு, அந்த நாடுகளுக்கு ஆதரவு, யாருக்கு நாம ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாடுகளை மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக பல்வேறு பொருளாதார மாற்றங்கள் ஏற்படுது, பல்வேறு இராணுவம் சார்ந்த மாற்றங்கள் ஏற்படுது, இயற்கை வளங்களை பகிர்ந்துக்கிறதுல மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த இரு நாடுகளுக்கிடையில் இருக்கக்கூடிய இந்த மோதலுக்கு இந்தியாவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, இந்தியாவுடைய இந்த நிலைப்பாட்டிற்காக எந்த நாடுகள் ஆதரவு கொடுக்குது, எந்த நாடுகள் எதிர்த்து நிற்குது, யாருடைய நட்பு எப்படி டெவலப் ஆகுது, யாருடைய நட்பு வந்து அங்கே முறிக்கப்படுது அப்படிங்கிற பல்வேறு விடயங்கள் தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம சீனாவுக்காக இந்தியாவை பகைத்து கொள்ளுமா ரஷ்யா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் ஒரு ஹெட்லைனாக இருந்துகிட்ருக்கு. என்னங்க சொல்கிறீங்க, இந்தியாவும் ரஷ்யாவும் அப்படி ஒரு சிநேகிதர்களைச்சே, நண்பர்களைச்சே, அது சோவியத் காலத்திலிருந்து அப்படின்னு சொல்லப்படுது. எத்தனையோ விடயங்கள் வந்து ரஷ்யா இந்தியாவுக்காக செஞ்சுருக்கு, இந்தியாவும் கூட ரஷ்யாவுக்காக செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த யுக்ரைன் ரஷ்யா இரு நாடுகளுக்கிடையில் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த மோதல்களை அமெரிக்கா உட்பட ஐரோப்பிய நாடுகள் வந்து ரஷ்யா மீது பொருளாதார தடையை விதித்து அதை எதிர்த்து வந்துக்கிட்டு இருக்கிற நிலையில் இந்தியா வாய்மூடி மௌனம் சாதித்து நடுநிலை என்ற பெயரில் தங்களுடைய நிலைப்பாட்டை செலுத்திக்கிட்டு வந்துட்டுருக்கு. இது வந்து ரஷ்யாவை மறைமுகமாக ஆதரிப்பதாகத்தான் இருக்குது, ஆனால் வெளிப்படையாக ஒரு சப்போர்ட் கொடுத்தா அது ரஷ்யாவுக்கு பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல ஒரு நியூட்ரலான ஒரு மூமெண்ட்டை, ஒரு யுக்தியை கடைபிடிக்கிறது வந்து ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான நட்பில் ஒரு சின்ன பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது, சின்ன ஒரு முறிவு, சின்ன ஒரு லேகு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கேப்பில் ரஷ்யாவோட மிகுந்த நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நாடாக சைனா வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இங்கே வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற ஒரு கேள்வியாக இருக்குது. இது எப்படி மாறி, இப்போ ஏற்கனவே சைனா அப்படிங்கிறது வந்து சைனா, அதுக்கு பக்கத்தில் பாகிஸ்தான், நமக்கு வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் அடியாக அடிக்கக்கூடிய ஒரு தலைவலியை கொடுக்கக்கூடிய இரு நாடுகளாக அவ்வப்போது எல்லை பிரச்சனைகள் சார்ந்து பல்வேறு பிரச்சனைகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தான் கூட இந்தியா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். காஷ்மீர் அப்படின்னு சொன்னாவே பாகிஸ்தானுக்கு ரொம்ப நெருடலாகிட்டு இந்தியாவை எதிர்க்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு தான் சீனா கூடவே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்க மூவ் பண்ணிக்கிட்டாங்க, சீனா வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்தோம், அல்லது இன்னும் கொஞ்சம் சுமூகமான உறவை நம்ம மூவ் பண்ணியிருந்தோம்னா பாகிஸ்தான் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் நம்மளை எதிர்த்து நின்றோம், சண்டை போடக்கூடிய ஒரு நிலையில் இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியிலேருந்து நிறைய போர்களை வந்து சந்திச்சிருக்கிறோம் நம்ம, பாகிஸ்தான் விசஸ் இந்தியா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஒரு காரணம் ரொம்ப காலமாக இருந்துகிட்ருக்கு பாகிஸ்தான் நம்மளை எதிர்த்து நிற்கிறதுக்கு. அதே போல் தான் சைனா கூட லடாக் பிரச்சனை, இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் எல்லை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அரசல் பொருசலான பிரச்சனைகளும் இருந்துகிட்ருக்கிறதுனால சைனா கூடவும் இந்தியாவுக்கு வந்து மிக இணக்கமான ஒரு நட்பு கிடையாது அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்குது. அதே போல் அமெரிக்காவை வந்துட்டு இந்தியா விட்டு கொடுக்குறதில்ல, அமெரிக்காவோடு ஒரு நட்பை எதிர்பார்க்குது, நட்பை வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அமெரிக்காவும் அதே போல் தான். அமெரிக்கா அப்படின்னு சொன்னாவே இந்த நாடுகளுக்கு, குறிப்பாக ரஷ்யா சைனா இந்த இரண்டு நாடுகளுக்கும் வந்து அமெரிக்கா அப்படின்னு சொன்னாவே அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. குறிப்பாக இந்த ரஷ்யா யுக்ரைன் இரு நாடுகளுக்கிடையில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த மோதலுக்கு பிறகு தான் வந்து சைனா இன்னும் தீவிரமான ஒரு நட்பை பாராட்ட ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கும் கூட வரலாறு இருக்குது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாகவே வந்துட்டு ரஷ்யாவோட மிக இணக்கமான ஒரு நட்பை பாராட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்த சைனா இந்த போருக்கு பிறகு வந்துட்டு இன்னும் தீவிரமாக அவங்களோட டைய பார்க்குறாங்க. நாடுகள் இப்படி தான் சிதறி கேங் வார் அப்படிங்கிற மாதிரி இந்த நாடு அந்த நாடோடு, அந்த நாடு இந்த நாடோடு அப்படின்னு ஃபார்ம் ஆகும்போது பெரிய அளவில் இந்தியா தனித்து நிற்கப்படுகிற ஒரு நிலையில் தான் இருந்துகிட்ருக்கு. இதுதான் வந்து ஒரு கேள்விக்குரிய எழுப்பியிருக்கு. இப்போ ரஷ்யாவுக்கு வந்து பெரிய அளவில் யார் வேணும், சைனாவா இந்தியாவா, நமக்கு யாருடைய ஆதரவு வந்து பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா பட்டவர்த்தனமாக தெரியுது. இன்றைக்கி சைனாவுடைய பலம் ரஷ்யாவுக்கு பெருமளவில் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கை ரீதியிலையும் கூட அவங்களோட உடன்பட்டு போகிறாங்க. இராணுவ தளத்திலையும் சரி, பொருளாதார அடிப்படையிலையும் சரி, இது எல்லாவற்றிலும் வந்து சைனா வெளிப்படையாக ரஷ்யாவோடு இணக்கமாக இருக்கிறது தான் ஒரு காரணமாக சொல்லப்படுது. ஆனால் இது வந்து இந்தியாவுக்கு ஆபத்தாக மாறுமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருந்துருக்கு. ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா ரஷ்யாவோட இந்தியாவோட ஒரு நட்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலமாக அப்படி தான் இருந்துகிட்ருக்கு.
அதனால் எந்த பிரச்சனையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. சைனா என்னதான் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கூட அது ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் ரஷ்யாவுக்கு வந்து இப்போதைக்கு சைனாவோட ஆதரவு இந்த போர் சார்ந்து இருக்கிறதுனால அவசியமாக தேவைப்படுறதுனால சைனாவோட பெரிய டைப்பை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு மூவ் பண்ணுறாங்களோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா வந்து சைனாவை விட இயற்கை வளங்களில் ரொம்ப பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் சைனா தொழில்நுட்பத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வந்து பண்ட பரிமாற்ற முறை அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யா வெளிப்படையாகவே சொல்லுது, உங்ககிட்டருந்து எங்களுக்கு தொழில்நுட்பம் வேணும், அதே போல் சைனாவும் உங்ககிட்டருந்து எங்களுக்கு இயற்கை வளங்கள் வேணும் அப்படிங்கிற ஒரு பரிமாற்றத்துக்குள்ளே அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த உறவு சுமூகமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது. ராகுல் காந்தி என்ன விமர்சனத்தை வச்சுருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி அரசு, மோடியின் தலைமையில் பாஜக அரசு அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானோடு இந்த காஷ்மீர் விடயத்தில் அதனுடைய வியூகம், அதனுடைய திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து அதனுடைய போக்கு சரியில்லை, அந்த பிரச்சனை தான் காரணம். இல்லைனா பாகிஸ்தான் வந்து நம்ம கூட ரொம்ப இணக்கமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் எந்த அச்சத்துக்கோ காரணம் இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே போல் சைனா கூட சரியான ஒரு வியூகத்தோட இந்திய அரசு வந்து மூவ் பண்ணலை, மோடி அரசு வந்து மூவ் பண்ணலை அப்படின்னும் சொல்லப்படுது. இன்னொன்று, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மோடியினுடைய முதல் ஆண்டு, அந்த 2014 பிறகு பிரதமராகிய பிறகு உலகமே வந்துட்டு மோடி 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 அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நாடுகள் வரவேற்றதை நம்ம பார்த்துருந்தோம். உலக சுற்றுப்பயணமெல்லாம் மேற்கொண்டு பல்வேறு விடயங்களில் பெரிய அளவில் பேசப்படுதே நம்ம பார்த்தோம். அப்போவெல்லாம் வந்து உலகமே என்னுடையது அப்படிங்கிற மாதிரி மோடியினுடைய சிந்தனை இருந்து பல நாடுகளுக்கு வந்து கருத்து சொல்லிக்கிட்டு இருப்பார், இது சரியில்லை, அது ஓகே, இது ஓகே அப்படி. ஆனால் இன்றைக்கி வந்து அப்படியே வாய் மூடி மோடி அமைதியாயிட்டார். இதன் காரணமாக ரஷ்யாவினுடைய இணங்க முடியல, ஒரு நட்பு வந்து ரொம்ப டீப்பாக கொண்டு போக முடியல. அப்படி கொண்டு போக முடியாததன் காரணமாக நடுவில் மற்ற நாடுகள் வந்து அவங்களோட நட்பு பாராட்டி இன்றைக்கி அது நமக்கே வந்து சிக்கலாக முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் நம்ம. இதெல்லாம் மோடி அரசு, பாஜக அரசு மேனேஜ் பண்ணணும், மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஏதாவது ஒன்று சொல்லி, ஏதாவது ஒன்று பண்ணி ரஷ்யா கூட நட்பு பாராட்டிக்கணும். சரி, ஒரு பக்கம் சொல்லப்படுது, எப்படி பார்த்தாலும் இந்தியா அப்படிங்கிறது வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு சார்பாக போக முடியாது, அமெரிக்கா உட்பட அப்படியெல்லாம் போக முடியாது, நட்பு வேணால் பாராட்டிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் பெரிய அளவில் போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதே போல் சீனா ரஷ்யா அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு எதிராகவும் மாறுவதற்கு வாய்ப்பு கிடையாது, ரஷ்யா உட்பட மாறுவதற்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இந்த ஒரு விடயம் வந்து நமக்கு நிம்மதியான ஒன்றை தான் இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு அச்சம் இந்தியாவுக்கு ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டு விடயங்கள் சொல்லப்படுது. ஒன்று, இந்தியாவினுடைய நிலைப்பாடு தான் காரணம். இந்த போர் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இந்தியா எப்படியெல்லாம் எல்லா நாடுகளோடையும் வந்து டீல் பண்ணணுமோ அதில் வந்து நல்ல வியூகத்தோடு பண்ணலை அப்படிங்கிறது ஒரு காரணமாக சொல்லப்படுது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்மையில் கடந்த வாரம், கடந்த திங்கள் அன்று நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த திங்கட்கிழமை நியூ டெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வருடாந்திர ரைசினா உரையாடல் அமர்வின் தொடக்க விழா, அதில் ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா வோன் அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க. ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய நட்புக்கு எல்லையே கிடையாது, எல்லையில்லா ஒரு நட்பு அப்படின்னு பெரிய அளவில் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது பெரிய மேட்டர் கிடையாது, ஆனால் மோடி அவர்கள் முன்னாடியே, நம்முடைய வெளியுறவுச் செயலாளர் ஜெய்சங்கர் அவர்கள் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கிறது தான் நம்மளை யோசிக்க வைக்கிது. அப்போது அந்த இடத்துலையே வந்துட்டு நமக்கு ப்ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் சைனா ரஷ்யாவுடைய நட்பை பற்றி பெரிய அளவில் பேசுகிறாங்க அப்படின்னா, உலகம் எங்கே போய்கிட்டு இருக்குது, அதில் நாம் எப்படி இருக்கிறோம், மற்ற நாடுகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய எழுப்பியிருக்கு. இது நம்மளுடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு வித்திட போகுது அப்படிங்கிறதையும் ஒரு குவெஸ்டனாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த நிலையில் நம்மளுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்தும் பொருளாதார வளர்ச்சி குறித்தும் மற்ற நாடுகளோடு நம்ம எப்படி வியூகங்களை வகுத்து நம்மை நாம் தற்காத்துக்க போகிறோம், நம்மை நாம் வளர்த்து கொள்ளப் போகிறோம், மோடி அரசு எப்படி மூமெண்ட்டை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.